வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே அமைச்சர் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் மாதத்தில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் இதற்கான அப்டேட் சொல்லுங்கள், இதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு செப்டம்பர் இறுதிக்குள்ளே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வருது வரலை அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம வந்து எந்த அளவுக்கு தேர்வுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி எழுதியிருப்பீங்க, எழுதிட்டு இன்டர்வியூ லெவல் போயிட்டு அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகி வெளில வந்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்துட்டு தேர்வு நல்லா பண்ணாமல் நல்ல ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், உங்களால் வந்து நல்லா ட்ரைவ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும், பட் தேர்வு நல்லபடியாக எழுதாமல் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து வெளில வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து என்ன தான் நமக்கு ஸ்கில் டெஸ்ட் இருந்தாலும், என்ன தான் திறமை அப்படின்றது இருந்தாலும், நம்ம வந்துட்டு முதல்ல தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கணும். மதிப்பெண்கள் வாங்கினா தான் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்டத்துக்கு உங்களால் நகரவே முடியும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணவே முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். முழுக்க முழுக்க இந்த தேர்வு சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி, சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி, எஸ்சிடிசி அண்ட் டிஎன்எஸ்டிசி சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் படித்தீங்கனால ஆல்மோஸ்ட் உங்களால் வந்து ஜாப் அப்படின்றது போக முடியும். ஸோ இன்டர்வியூக்கும் அதற்கான கைடன்ஸ் அப்படின்றதும் கொடுப்பேன். குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம், கைடன்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தேர்வு முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிற லெவலையும் போகிற வரைக்கும் நம்ம கைடன்ஸ் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்வு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்ன ஸ்கில் டெஸ்ட் இருந்தாலும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நமக்கு என்ன தான் ட்ரைவ் பண்ண நல்லாவே தெரிஞ்சாலும், நம்ம அதை அவங்கக்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறதுக்கு முதல்ல தேர்வு வந்து நல்லபடியாக எழுதணும். ஸோ அந்த தேர்வு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதனால தான் மறுபடியும் சொல்கிறது, தேர்வில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வந்து தேர்வில் கான்சென்ட்ரேட் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் ஜாப் அப்படின்றது உள்ளே போக முடியும். அவங்க வந்து வெறுமனே வந்து ஒரு டிரைவிங் ஸ்கில்லை மட்டுமே பார்க்குற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தேர்வுன்னு ஒன்று வச்சிட்றாங்க. தேர்வுன்னு ஒன்று வைக்கும்போது அந்த தேர்வில், அதாவது நீங்கள் நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லோரும் வெளில இருக்காங்க, சுமாராக தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அதனால தான் செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு அப்படின்னு வர்றதுக்கான காரணமும் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே உள்ளே போகிற அளவுக்கு இப்போயே வந்து நல்லா படிச்சுட்டு தேர்வை வந்து நல்லபடியாக எழுதிட்டு அதனால் திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நோட்டிஃபிகேஷன் வருது வரலை அப்படிங்கிறது செகண்டரி, அது வந்து லேட்டாக கூட வரட்டும், ஏன் ஒரு 10 நாள் ஆகட்டும், 1 மாதம் ஆகட்டும், 2 மாதம் ஆகட்டும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேர்வுக்கு முழுசாக படித்து தயாராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது, இந்த வேலை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறது, தேர்வுக்கு தயாராக இருங்க, படிச்சுக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.